விழா தலைமை தொடங்குவதற்கு முன்பு இந்த நிகழ்வை குறித்த ஒரு தகுதி உரையை தர இருக்கிறார். வணக்கத்திற்குரிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர், நாளும் நல்லது செய்வோம் என்று எப்பொழுதும் தன் சிந்தனையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர் கலைமாமணி ஐயா திரு முரளி அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சி குறித்த ஒரு தகுதி உரையை வழங்க இருக்கிறார்கள். அவர்களை வருமாறு பணிவன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தொடர் ஆரம்பிக்கப் போகுது. இந்த தாட்டு ஒரு நாளைக்கு நானும் ரமணன் சார்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப தோணிச்சு, தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எப்படி வந்து பழைய விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற தாட்டில் தான் முதல்ல இறங்கினோம். இதை பழைய அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி சேஃப் பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்த தோணிச்சு. அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த தமிழ் அப்படின்னா தமிழில் அந்த 36 8 தொகை 10 பாட்டு 18 கிழக்கு இதுக்குள்ளே அத்தனை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த 36 விஷயத்தையும் விழாவாரியாக அதில் இருக்கிற விஷயங்களை அழகாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு முதல் தாட்டு. ரெண்டாவது, இதை வந்து அடுத்த தலைமுறைகள் புரியணும்னா அந்த தலைமுறையில் இருக்கிறவங்களே அது இன்னும் விழாவாரியாக சொல்கிறப்போ அது இன்னும் அவங்கள நிறைய சேரும் அப்படிங்கிறதுனால இவங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறவங்க எல்லாம் கம்பன் கழகத்தில் நிறைய சேக்கிலாள் மன்றங்களில் நிறைய இடங்களில் பேசி நிறைய பெருமை பெற்றவங்க. அவங்கள வந்து இதை ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பேசுகிறப்போ நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டாகவும் இருக்கும், நிறைய பேருக்கு இது போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை ஆரம்பித்தோம். அது ஆரம்பிக்கிறப்பவே இதில் வந்து ஒன்று இளைஞர்கள் வேணும், இன்னொன்று தமிழுக்கு இத்தனை வருஷமாக உழைச்சிட்ருக்கிறவங்க. தமிழ்னா என்னங்க? அன்பு. அன்பையும் தமிழையும் பிரிக்க முடியாது. அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற விஷயம் அது. அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவ்வளோ வருஷமாக அந்த தமிழ் மேலே பிரியமாக அன்பாக இருக்கக்கூடிய எவ்வளவோ பிரியவருங்க இருக்காங்க, அவங்களையும் இதில் கௌரவப்படுத்தணும்னு நினச்சோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. இந்த விஷயத்தை சொன்ன உடனே உலகநாயகிமா வந்து எஸ் ஐஎம் ரெடி, அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். கடை 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 கடைன்னு அந்த போட்டு கம்ப்ளீட்டாக எப்படி காலேஜில் சிலபஸ் போடுவாங்களோ அந்த மாதிரி கடை 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 கடைன்னு போட்டு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வாழ்த்து நட்டு அந்த ஒவ்வொரு நூலில் இருக்கக்கூடிய அந்த முதல் பாட்டை கடவுள் வாழ்த்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது இல்லைன்னா அதோடைய புலமையவே நம்ம அந்த தமிழே கடவுள் தான் எனக்கு அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாடல்களை நல்ல பெரியவங்கிட்ட கொடுத்து அதை பாட வச்சு அந்த மாதிரி தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே அது ஆடாகவே வந்தது. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் தமிழ் மேலே இருக்கக்கூடிய பிரியம் ஆசை எவ்வளோ ஆசை ஆசையாக வந்திருக்காங்க. ஐயா நீதிபதி ஐயாட்ட சொன்ன உடனே நான் இருக்கேன்ப்பா அப்படின்னாங்க, அவங்க வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்க ரொம்ப பெரியப்படுறேன். ராமசாமி சாரை பொறுத்தல ஒன்றே ஒன்று தான், எந்த பாசிட்டிவ் நோட்டாக இருந்தாலும் எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் நான் பின்னாடி இருக்கேன்ப்பா, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே அதை பற்றி அது என்ன எதுலாம் கிடையாது. பண்ணுறையா நல்ல விஷயமா, வி ஆர் ஆல் பேக். பவன் சேர்ந்த சார் வந்திருக்காரு, சார் அம்மா வந்திருக்காங்க, ரவி சார் வந்திருக்காங்க. இது மாதிரி இவங்கள்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ், இந்த மாதிரி பண்ணணும்னு செய்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு இந்த விழாவுக்கு ஒருத்தர் அவார்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே தமிழ் விருது அப்படின்னு கொடுக்குறப்போ எனக்கு சிஸ்டர் பிரவீன் அம்மாவாக தெரிஞ்சாங்க. அதை நான் சொல்லலை, 2-3 பேர் சேர்ந்து அவங்க பேர் ஒட்டுக்காக சொன்ன உடனே அவங்க நாங்கள் பிளான் பண்ணோம். அடுத்து ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொருத்தர் மனசில் வச்சுருக்கோம். இந்த விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதில் அடங்காத விஷயமே இல்லை. அகமாக இருக்கட்டும் புறமாக இருக்கட்டும் அதில் இல்லாத விஷயமே இல்லை. எப்படி பாரதி அப்படின்னா அவர் இப்போ தான் சொன்னார், அவர் இப்படி அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்க்குறப்போ அவர்
ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஆனால் அவரை ஸ்ட்ரைட்டாக உள்ளே வாங்கி எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அந்த அப்படியே அவர் ஆவாகனம் பண்ணி பாரதி எப்படி தமிழுக்கு பண்ணியிருக்காருன்னா, அவர் எவ்வளோ தூரம் தமிழை உள்ளே வாங்கியிருப்பார், எவ்வளோ தூரம் தமிழை ஏற்றிருப்பார். இந்த அந்த பழைய பழைய சங்க இலக்கியங்களை பூரா இந்த அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை பேச்சாளர்கள் கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க. அதில் இன்றைக்கி வந்திருக்கிறது திரு சரவணன் அவர்கள். ரொம்ப பெருமைப்படுறேன் சார் நீங்கள் வந்திருக்கிறது. நிறைய நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழா. அடுத்த முதல் நிகழ்வு, இன்னும் ரெண்டு மூணு நிகழ்வில் இந்த அரங்கம் நிறையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி இது வரும். வாழ்த்துக்கள், நன்றிங்க சார்.